தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் மற்றும் மாஸ் நடிகர் கிளாஸ் நடிகர்னு இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் தாங்க நம்ம எஸ்டிஆர். பத்து தலை படத்தோட வெற்றிக்கு அப்புறமா கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட இயக்குனர் தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் எஸ்டிஆர் 48 படத்தில் நடிக்க இருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யார் தயாரிக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமும் மகேந்திரனும் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்தோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட அறிவிப்பு வந்துச்சோ இல்லையோங்க, ரசிகர்கள் ரொம்பவே தீவிரமாக இருக்காங்க இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மேலே. 2024 வருஷம் ரிலீஸ் ஆக இருக்க இந்த படத்தோட பணிகளில் படக்குழுவும் ரொம்பவே தீவிரமாக தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதில் இந்த படம் மீதான இருக்க எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு நாளுக்கு நாள் எச்சாயிட்டே தான் இருக்கே தவிர ஒரு நாள் கூட குறைஞ்ச பாடு இல்லைங்க. காரணம் எஸ்டிஆருடைய கெட்டப் தாங்க. முறுக்கு மீசை நீண்ட தலைமுடின்னு மாசாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கே மனுஷன். இப்படிலாம் ஏகப்பட்ட ஹைப்புக்கு மத்தியில் ஒரு ரசிகர் ஒருத்தர் ட்விட்டரில் எஸ்டிஆர் 48 படத்தோட அப்டேட்டை எப்பயா தருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. இந்த கேள்விக்கு நம்ம இயக்குனர் தேசிங் பெரியசாமியும் பதிலளிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட அப்டேட்டை நான் உங்களுக்கு தர இருக்கேன் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காருங்க. அதனால் எஸ்டிஆர் 48 படத்தோட அஃபீஷியலான அப்டேட் கூடிய சீக்கிரமே வர இருக்குது. எஸ்டிஆர் ஃபேன்ஸுக்கு இந்த ட்வீட்டை பார்த்ததுலேருந்தே இன்னும் சந்தோஷம் அதிகமாகிடுச்சுங்க. ஒரு வித்தியாசம்